அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு பிரட்டன மாதிரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே சட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு விழுந்துச்சு, கடுகு பொரிஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்குவோம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்குவோம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காய் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி போட்டுக்கிறேங்க, ஏன்னா முன்ன போட்டால் வள வள வளன்னு இருக்கும். காய் நல்லா வணங்கிடுச்சு, இப்போ ரொம்ப தக்காளி போட்டுக்கோங்க. புளி ஊற்றிக்கோங்க. புளி ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம தேங்காய் பூ தூவி நம்ம இறக்கிடலாம். காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் பூ தூவி இறக்கிடலாம். சுவையான வெண்டைக்காய் புளி ஊற்றி பிரட்டின மாதிரி வைக்கிற குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.